திமுகவின் மதிப்பு சரியவில்லை, அதிமுகவின் செல்வாக்குதான் சரிந்துவிட்டது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். நாமக்கல்லில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி 10.6 விழுக்காடு உயர்ந்துள்ளதாகவும் அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவோம் எனவும் உறுதிபட தெரிவித்தார். மேலும் அரசின் வளர்ச்சித் திட்டப் பணிகளின் நிலையை பார்வையிட அடுத்த மாதம் முதல் மாவட்டந்தோறும் தாமே நேரில் கள ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவித்தார். அவைகள்லாம் எது எது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அந்த பணிகள் நடைபெற்று வரக்கூடிய பணி, நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பணிகள், அதையெல்லாம் துறை வாரியாக ஆய்வுக் கூட்டங்களை நான் நடத்திட்டு வரேன். அதை இந்த மாசத்துக்குள்ள முடிச்சுட்டு அடுத்த மாசம் நவம்பர் தொடங்கி எல்லா மாவட்டங்களையும் நடைபெற்று வரக்கூடிய பணிகளை நேரடியாக நானே சென்று கள ஆய்வு செய்ய போகிறேன். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், திமுகவின் மதிப்பு சரிந்துவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி கனவு உலகத்தில் இருப்பதாகவும், பெண்கள் குழந்தைகள் மாணவர்களுக்கு திமுக ஆட்சியின் பெருமை தெரியும் எனவும் பதிலடி கொடுத்தார். திமுகவுக்கு மதிப்பு சரிஞ்சிடுச்சு அப்படின்னு பேசியிருக்காரு. எதிர்கட்சி தலைவர் இந்த உலகத்தில் தான் இருக்காரா அல்லது கனவு உலகத்தில் இருக்காரான தெரியல. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களே, தினமும் பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிற லட்சக்கணக்கான மகளுடைய முகங்கள்ல திமுகவோட மதிப்பு பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களே, மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை பெறக்கூடிய 1 கோடிக்கும் அதிகமான என்னுடைய சகோதரிகள்கிட்ட கேளுங்க, திமுக மதிப்பு உங்களுக்கு தெரியும். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களே, 20 லட்சம் குழந்தைகள் தினமும் காலையில் வயிறார சாப்பிடுறாங்களே, அதுல இருக்கு திமுக மதிப்பு. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களே, லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் புதுமைப்பெண் திட்டத்திலையும் தமிழ் புதலன் திட்டத்திலையும் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறாங்களே, அவங்களுக்கு தெரியும் திமுக ஆட்சியோட நன்மதிப்பு. கடந்த சட்டமன்ற தேர்தலை விட தற்போது திமுகவின் செல்வாக்கு உயர்ந்திருப்பதாக தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அடுத்து வரும் தேர்தலில் திமுக மகத்தான வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார்.